கொரோனா தொற்று காலத்தில் பொருளாதார நெருக்கடி மற்றும் காந்துபட்டியிலிருந்து சிறு வியாபாரிகளை மீட்டெடுத்த பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமியால் ஏற்பட்ட ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு உதவிடும் வகையில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காய்கறி வியாபாரிகள், மளிகை கடை வைத்திருப்போர், சிறிய அளவில் முதலீடு செய்து தொழில் செய்வோர் என அன்றாட உழைப்பில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை நம்பி தொழில் செய்யும் சிறு வியாபாரிகள் தங்களுடைய அவசர தேவைக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி வந்தனர். தொழிலில் எதிர்பாராமல் ஏற்படும் நஷ்டம், வியாபாரம் இல்லாத நாட்களில் கந்து வட்டியை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்த சிறு வியாபாரிகள், அதனால் அடைந்த மன உளைச்சல்கள் ஏராளம். சமூகத்தின் அடித்தட்டில் வாழும் இதுபோன்ற வியாபாரிகள்தான் சாதாரண மக்களின் அடைக்கலமாக உள்ளனர். இந்த உறவு சங்கிலியை பிணைப்பது போன்று மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கடன் திட்டத்தின் காரணமாக சிறு வியாபாரிகள் முன்பிருந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு தொழிலை சுறுசுறுப்புடன் செய்து வருகின்றனர். கையில காசு இல்லாத ரொம்ப சிரமப்பட்டு வட்டிக்கு வெளி இடத்துல வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். வட்டி கட்ட முடியாத அப்புறம் இந்த லோன் வாங்கின பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் சிரமம் எல்லாம் இந்த தொழில் போட்டு தொழிலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த லோனை கட்டிக்கிட்டு வந்தாங்க சார். எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத இப்போ ஒரு நல்ல முறையில் நாங்கள் இருக்கிறோங்க. நான் வந்து 10 வருஷமாக தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எங்களுக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்தது. எங்களால் வந்து முன்ன பின்ன வியாபாரம் ஒரு நாளைக்கு ஆகும், அதனால் எதுவும் செய்ய முடியல. அப்புறம் வந்து வட்டிக்கு வாங்கி செய்வோம், அது வந்து ஒரு நாளைக்கு நிறையா வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு கம்மியாகும். சாயந்தரம் ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கூட இறங்காது, அடிவயத்தில் புளியை கரைக்கும், வட்டிக்காரர் வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனால் லோன் வாங்கி நாங்கள் வந்து அதை வச்சு இப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அதனால் இப்போ எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு, ஓரளவுக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், அதை வச்சு என்னோடய குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல. என்னோடய மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதனால இடையில அந்த கந்து வட்டிக்கு வாங்கி மாவாட்டி விற்கிறேன். அது என்னால் கட்ட முடியாது. டெய்லியும் கந்துக்காரங்களாம் வந்து திட்டுறதுனால இப்போ நான் வந்து இதில் 10,000 ரூபாய் லோன் வாங்கி நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். இதனால் எனக்கு வட்டி இல்லாத கடன் கிடைச்சது ரொம்ப நன்றி. கடன் வாங்காமல் வியாபாரம் செய்திட முடியாது. அவசர தேவைக்கு கிடைக்கும் பணம் தான் சிறு வியாபாரத்திற்கு அடிப்படையாக உள்ளது. சிறு வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் காரணமாக சேலம் மாவட்டத்தில் சிறு வியாபாரிகள் கந்து வட்டி கொடுமையிலிருந்து மீண்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கத்தை முழுமையடைய செய்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.